இந்த வீடியோவில் கம்பராமாயணத்தில் இருக்க காண்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பர் மொத்தமாக 6 காண்டங்களை படைச்சிருக்காரு. அந்த 6 காண்டங்களையும் பார்க்கலாம். முதலாவதாக பாலகாண்டம். இந்த காண்டம் ராமருடைய இளமை பருவத்தை சொல்லும். இரண்டாவது அயோத்தியா காண்டம். மூன்றாவதான காண்டம் பார்த்திங்கன்னா ஆரண்ய காண்டம். 4 கிஷ்கிந்தா காண்டம். 5 சுந்தர காண்டம். கடைசியாக யுத்த காண்டம். இந்த 6 காண்டங்களையும் சொல்லி கம்பர் வந்துட்டு கம்பராமாயணத்தை முடிச்சிருப்பார். ஆனால் கடைசியாக இன்னொரு காண்டம் இருக்குது, 7வது காண்டம், உத்திர காண்டம். இது ஒட்டக்கூத்தர் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு காண்டம். கம்பர் அவர் எழுதிய நூலுக்கு வச்ச பேர் ராமவதாரம். இது காலப்போக்கில் கம்பராமாயணம் அப்படிங்கிற பெயர் பெற்று விளங்கிட்டுருக்கு. ராமாயணத்தை பிரித்தோன்னா ராமன் கூட்டல் பயணம் அப்படிங்கிற பொருள் நமக்கு கிடைக்கும்.